ஒரு 60 இயர்ஸ் ஓல்டமேன். அவரோட தலை பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி ஒண்ணுமே ஆகாது. செங்கல் எடுத்து அடிச்சாலும் சரி, செங்கல் தான் உடையுமே ஒழிய மண்டை உடையாது. அவருக்கு ஒரு பிரதர் இருக்காரு, அவருக்கு உடம்புல அடியே படாது. இவங்க ரெண்டு பேருக்கும் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க சிரிச்சா காதே போயிரும், அந்த அளவுக்கு சவுண்ட் பார்ட்டி. ஒரு நாளைக்கு 5 கண்ணாடி கிளாஸ் ஆவது இவங்க உடைச்சிருவாங்க. அவங்களோட சின்ன வயசுல இருந்து இவங்க 3 பேரும் பயங்கரமா கும்ஃபு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அவங்களோட திறமை எல்லாம் இளமை இருக்கிற வரைக்கும் மதிக்கப்பட்டுச்சு. இப்ப எல்லாரும் அவங்கள சர்க்கஸ்காரங்களும் மதிக்க மாட்டாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி வேலையை மாத்திக்காததால அவங்க வாழ்க்கையில கடன்காரங்களா மாறிட்டாங்க. கடனை கொடுக்கவும் காசு இல்ல, ஏதாவது வாங்கி குடிக்கவும் காசு இல்ல. அதுல அயன்ஹெட்டோட நிலைமை ரொம்ப மோசம். கடனை கொடுத்தவங்க வீட்டுக்குள்ள வந்து அவரோட பொருளை எல்லாத்தையும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பொருளை தூக்கிட்டு போகும்போது அவரோட சர்டிபிகேட்டை லோன் கொடுத்துமே பார்த்து சிரிக்கிறான். ஏன், இத வச்சு லோன் கேளு, நிறைய கிடைக்கும். ஒண்ணுக்கு உதவாத ஒண்ணு வாழ்நாள் பூரா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன்னு ரொம்ப நக்கலா பேசுறான். அந்த பேச்சு அவரோட மனசை நோக்கடிக்க வேலை தேடி கிளம்புறாரு. 60 வயசுக்கு மேல வேலை தேட்டினா யாரு கொடுப்பா? அப்போ அவரை கிராஸ் பண்ற சில பேர் கையில நிறைய காசு வச்சிருக்காங்க. அவங்களோட தோரணைய பார்த்தாலே தெரியுது, இது கண்டிப்பா உழைச்சு சம்பாதிச்ச காசு இல்லைன்னு. ஆக்சுவலா அவங்க ஒரு கந்து வட்டிக்காரங்க. இவரும் அவங்க கிட்ட வேலைக்கு சேரலாம்னு பின்னாடியே போய் அவங்களோட இடத்த கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அவரை அங்க இருக்கிறவன் உள்ள விடல. உடனே அங்க இருந்த சின்ன பாஸ் அவரை விட என்ன சொல்றாருன்னு பாப்போம்னு சொல்றான். அவர் வந்து வேலை கேட்கவும், அதுவும் இவங்க பண்ற ரவுடி வேலையை கேட்கவும் பாஸ் சிரிச்சிடுறான். என்ன தண்ணி போட்டிருக்கியா, நான் நல்ல மூட்ல இருக்கிறதால உன்னை விடுறேன்னு அவரை பாஸ் வெளியே தூக்கி போட சொல்லிடுறான். அயன்ஹெட்டுக்கு எவ்வளவு பண பிரச்சனை இருந்தாலும் அவரோட மகளை நல்லா பாத்துக்கிட்டாரு. அவளுக்கு இப்ப ஒரு பையன் இருக்கான். அவங்க கிட்ட கூட இவர் காசு கேட்க மாட்டாரு. அடுத்த நாள் அயன்ஹெட் வேணும்னு ரவுடி பசங்க கார் மேல ஏறி குதிக்க வண்டி ஓட்டினவே பயந்து போய் அவரை வந்து தூக்குறான். மறுபடியும் வேலைக்காக இப்படி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுகிட்ட பாஸ், சரி நான் ஒரு வேலை தரேன், நீ பண்ணிட்டா உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்றான். யூஎஸ்ல இருந்து வந்த பணக்காரங்க கிட்ட பணம் பறிக்கணும், அதான் பிளான். சோ அயன்ஹெட் பணக்காரன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஹோட்டலுக்கு போறான். ஆனா அந்த ஆளு பணம் தர முடியாது போடான்னு சொல்றான். உடனே இவர் அவனோட சாப்பாடை தட்டி விட்டுறாரு. இதுல கோபமான அந்த பணக்காரன் எவ்வளவு கொழுப்புன்னு ஒரு பாட்டில் எடுத்து அவரோட மண்டையில அடிக்க அவருதான் அயன்ஹெட் ஆச்சே, ஒண்ணுமே ஆகல. அது போக அயன்ஹெட் பணம் தரமாட்டேன் பணம் தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே ஏகப்பட்ட பாட்டில மண்டியில போட்டு உடச்சுக்கிறாரு. பணக்காரனோட ஆளுங்க பாஸ் அவன் ஏதாவது பண்ணிக்கிறதுக்குள்ள பணத்தை கொடுங்கன்னு வற்புறுத்த என்னடா கர்மம் இதுன்னு அவனும் அவர் கேக்குற பணத்தை கொடுத்துறான். இத பார்த்து சந்தோஷப்பட்ட அயன்ஹெட் பாஸ் கிட்ட போறான். பாஸுக்கு இவன் பணம் கொண்டு வந்ததுல சந்தோஷம், அதனால 30% கமிஷனை தர்றான். இத பார்த்ததும் அங்க இருக்கிற பாஸோட ரைட் ஹேண்டுக்கு பிடிக்கல. அவன் அயன்ஹெட் வேணாம்னு சொல்றான். ஆனா பாஸ் கேட்காம அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறான். கொஞ்ச நாள் இப்படி அடிச்சு பணம் பிடுங்க ஆரம்பிச்சு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போடுறாரு. அவர் பாக்குற வேலை பத்தி யாருகிட்டையும் சொல்ல, அவரோட உடன்பிறப்புகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவருக்கே இவர் பண்றது தப்புன்னு தெரியுது, அதனால சொல்லல. அடுத்த நாள் பாஸ் பாவுனு ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கிடுவான்னு அனுப்புறான். வழக்கம் போல தலையில அடிச்சுக்கிட்ட அயன்ஹெட் பணம் கேட்க பாவு கிட்ட உண்மையாவே பணம் இல்ல, அதனால அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துறான். இத புரிஞ்சுகிட்ட அயன்ஹெட் பாஸ் கிட்ட அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல அதுக்கு பாஸோட ரைட் ஹேண்ட் நம்ம வேலை பணத்தை பிடுங்குறது, அதான் அவங்க கிட்ட வீடு இருக்குல்ல, அதை வித்தான் நமக்கு தேவையான பணம் கிடைக்கும்னு சொல்றான். எல்லாரும் அதை பண்ணிருக்கணும்னு அயன்ஹெட்ட குறை சொல்ல பாஸ் அவருக்கு 3 நாள் டைம் கொடுத்து பணத்தோட வரலனா உனக்கு வேலை இல்லைன்னு சொல்றான். சரின்னு அவர் கிளம்பி போகும்போது பாஸோட ரைட் ஹேண்ட் அவனோட ஆளுங்களோட வந்து எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சு போட்டுட்டு கடன் பத்திரத்தை கிழிச்சிடுறாங்க. சோ அயன்ஹெட்டால பாவு கிட்ட பேசவே முடியாது, அப்புறம் எப்படி பணம் வாங்குவாரு? சரி வேற வழி இல்லைன்னு அயன்ஹெட் பாவோட கால்ல விழுந்து பணம் கேக்குறாரு. சுத்தி இருக்கிறவங்க பாவு திட்ட ஆரம்பிக்க அவன் டென்ஷன் ஆகி அவனோட தலையில செங்கல போட்டு உடச்சுக்கிறான். அவன் என்ன இரும்பு தலையனா, மண்டை உடஞ்சு ரத்தம் வருது. அவனோட ரத்தத்தை பார்த்த அயன்ஹெட்டுக்கு மனசு கேக்கல, அவனோட ரத்தத்தை தொடச்சு விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதெல்லாம் பாஸ் தூரத்துல இருந்து பாக்கறான். அவன் வேணாம்னு ரைட் ஹேண்ட் சொல்ல இன்னும் 3 நாள் இருக்குல்ல, வெயிட் பண்ணு பணத்தோட வரானான்னு பாப்போம்னு பாஸ் சொல்றான். அன்னைக்கு நைட் அயன்ஹெட்டை பாக்க அவரோட உடன்பிறப்புகள் வந்திருக்காங்க. வீட்டுல இருக்கிற புது பொருள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அயன்ஹெட் வந்ததுக்கு அப்புறம் அவர் கந்து வட்டிக்காரங்கிட்ட வேலை பாக்குறாருன்னு தெரிஞ்சுகிட்டு அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அற்புதமான கலையை இந்த கேவலமான விலைக்கு யூஸ் பண்றீன்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அயன்ஹெட்டுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏற்கனவே அவர் அந்த வேலை பிடிக்காம தான் இருந்தாரு. சரி நான் இனிமே இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை தூக்கி வீச இப்பதான் ட்விஸ்டே, அவங்க எல்லாரும் வறுமையில இருக்காங்க. சோ பணத்தை பார்த்ததும் அந்த வாய் இப்ப மாத்தி பேசுது. கந்து வட்டின்னு தெரிஞ்சுதான் வாங்குறாங்க, நம்ம வசூல் பண்ற வேலையை தானே செய்யறோம், சோ இதுல தப்பே இல்லைன்னு சொல்றாங்க. சரி நம்ம வேலையை நாளைக்கு ஆரம்பிக்கிறோம்னு இவங்க கூட்டுக்கலவாணி ஆயிடுறாங்க. எல்லா கடன்காரங்க கிட்டையும் மிரட்டி காசு வாங்கிட்டாங்க. இப்ப பாவு போய் பாக்குற டைம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ண பாவு என்கிட்ட காசு இல்லைன்னு உறுதியா இருக்கான். உடனே அவரோட சிஸ்டர் பணம் இல்லனா வீட்டை வித்துரு, நமக்கு மானம் தான் முக்கியம், பணம் இல்லைன்னு சொல்ல பாவுக்கு அதுல அந்த வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தை அவனு தூங்க விடாம பண்ணுது. கடைசியில வீட்டை வித்து பணத்தை கட்டிட்டான். பாஸுக்கு பாவோட பணம் போனதும் அயன்ஹெட்ட பாராட்டுறான், மத்த ரவுடிச திட்டுறான். அது போக அயன்ஹெட்டோட உடன்பிறப்புகளுக்கு வேலை கொடுத்துறான். எவன் சத்தா நமக்கு என்னன்னு காசை வசூல் பண்ணி அயன்ஹெட் குரூப் என்ஜாய் பண்ணுது. அயன்ஹெட்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. இப்ப பாஸ் வந்து அவரை விஷ் பண்ணிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடன் கொடுத்துருக்கோம், அவங்களை மிரட்டி காசு வாங்கணும்
வாங்கணும்னு சொல்றான். அவங்க கிட்ட என்ன இருக்கும் காசு வாங்குறதுன்னு கேக்க வந்து கள்ளக்காதல் பண்ண சொல்லணும்னு சொல்றான். இது அயன் ஹெட்டுக்கு பிடிக்காட்டியும் ரவுடி பசங்களோட அயன் ஹெட் அந்த வேலைக்கு போறாரு. இப்போ ஒரு சின்ன பொண்ணு கிட்ட காசு கொடுன்னு மிரட்டுறாங்க. இவங்க போதை பொருளை வித்து அடிமையாக்கி அத வயசு பசங்களை வாங்க வச்சு அந்த பொண்ணை இப்ப மோசமான நிலைமைக்கு காரணம் பண்றாங்க. அயன் ஹெட்டுக்கு இது தூக்கி வாரி போடுது. இந்த வேலையை செய்ய பிடிக்கல, அதனால அவர் குடும்பத்தோட வெகேஷன் போறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாம போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்கு வந்துட்டாரு. வெகேஷன் இடத்துல பாவோட ஃபேமிலி வேலை செய்யறாங்க. பாவோட பொண்ணு, நான் இங்க கஷ்டப்படுறதுக்கு உங்க தாத்தா தான் காரணம்னு சொல்லி அவனை திட்டா. உடனே கோபமான பேரன் அந்த பொண்ணு மேல பாட்டில தூக்கி அடிக்க போக அந்த பொண்ணை காப்பாத்துறேன்னு அந்த அடிய அயன் ஹெட் வாங்கிக்கிறாரு. இவரோட வாழ்நாள்ல முத முறையா தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. நம்ம பண்ண பாவத்துக்கு தண்டனையா நம்ம தலை இப்படி ஆயிருச்சு போலன்னு அவர் பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறாரு. நம்மளால நம்ம பேரனும் கெட்டு போறானேன்னு வருந்துறாரு. அதனால பாவோட அம்மா கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து வீட்டை மீட்டுக்கோங்கன்னு அயன் ஹெட் சொல்றாரு. ஊருக்கு வந்து பாஸ் கிட்ட நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு பாஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பிடுறான். இது அயன் ஹெட்டுக்கு டவுட்டா இருக்கு. எப்படி இவன் நம்மளை விட்டான்னு யோசிக்கும் போது பாஸ் அவருக்கு கால் பண்ணி, உன்னோட பேரனை தூக்கிட்டேன், நான் சொல்ற பொண்ணை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல விட்டுட்டு உன்னோட பேரனை கூட்டிட்டு போனு சொல்றான். இத கேட்டதும் அயன் ஹெட்டுக்கு கோவம் வந்து அவங்க குரூப்போட வந்து பாஸ் வீட்டுல குதிக்கிறாரு. ஆனா வாய்ஸ் அவுடால் சிஸ்டரால அவங்க கையில இருக்கிறது ஃபேக் கன்னு தெரிய அவங்க சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாம அயன் ஹெட் மாட்டிக்கிறாரு. நான் சொல்ற மாதிரி பொண்ணை கொண்டு வந்து தரலனா நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவங்கள மிரட்ட, ஏற்கனவே இவங்க போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க. சோ கரெக்டா போலீஸ் வந்து ஜம்ப் பண்ணி எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அங்க இருந்த நிறைய பொண்ணுங்களை காப்பாத்துறாங்க. இனிமே எந்த சூழ்நிலை வந்தாலும் மோசமான வேலையை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கடைசி காலத்தை நிம்மதியா வாழலாம்னு போறாங்க. இதோட நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இன்விசிபிள் அயன்ஹெட்ங்கிற கதை முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.